India nam naadu endru naam pesuvathu pirivinai vaagam endra mulakathilirundhu thappithu kollavaa endru kekkira appadi illa ivargal yetralum yerkavidattalum bharatha naadu paindhamalar naadu இந்திய நாடு என்னாடு பகைவர் எல்லோரும் ஓடு என்பதுதான் நமது லட்சிய முழக்கம். வரலாற்று போக்கில் பயணம் செய்து பார்த்தால் தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கு வாழ்ந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் தான். இந்திய பெருநாட்டின் ஆதிக்குடிகள் தமிழர்கள் தான். இதை இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர்கள் அம்பேத்கர் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். அதேதான் மேற்கு வங்கத்தின் முதல்வராக 21 ஆண்டுகள் இருந்து ஆட்சி செய்த பொதுவுடைமை தத்துவத்தினுடைய பிதாமகன் ஜோதிவாஸ் அவர்களும் ஆம் அண்ணல் அம்பேத்கர் சொல்வது சரிதான் என்கிறார். இமயவரை பரவி வாழ்ந்த இனத்தின் மக்கள் தான் நாம். மொழி திரிவார் விளந்து பிரிந்து இன்றைக்கு காலடியில் ஒடுங்கி கிடக்கிறோம். இத்தனை இடம் இருக்கும்போது கல்லணையிலே நம் போராட்டத்தை செய்ய வேண்டும். கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியவில்லையே என்கிற வருத்தத்தை தான் எகிப்திலே அணையை கட்டி அணையை கட்ட போராடி தோற்று போன அந்த காலகட்டத்தில் வாய்ந்து ஓடி வருகிற நதியை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்தி காட்டிய நான் நமது பாட்டன் கரிகால் பெருவளச் சொல். அந்த இடத்தில் கூடுவது எந்த இடத்தில் கூடுவதை காட்டிலும் மேலும் சிறப்பானது என்பதற்காகத்தான் இந்த இடத்திலே நாம் எல்லோரும் கொண்டு கூடியிருக்கிறோம். நீ பேசியங்களப்பா, எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகளை வைத்திருக்கிறீர்கள், ஒன்றாக நிற்க மாட்டீர்களே என்றார். இப்போது எத்தனையோ கட்சிகள் அமைப்புகளா இருந்தாலும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றாகத்தான் கூடி நிற்கிறோம். ஒரு சிறந்த ஒரு படை தளபதி தன்னிடத்தில் இருக்கிற மொத்த பட வீரர்களையும் ஒரே இடத்தில் குவித்து யுத்தம் செய்ய மாட்டார். ஒரு 1000 பேரை பிரித்து நீங்கள் மறைந்திருந்து தாக்குங்கள், ஒரு 1000 பேர் நீங்கள் இருங்கள், தாக்குதலுக்கு வராமல் எஞ்சி இருங்கள், மீதி பேர் நேரடியாக களத்திலே போய் தாக்குங்கள், இப்படி பல்வேறு படைப்பிரிவுகளாக பிரித்து பிரித்து தான் யுத்தம் செய்வார். ஈழநாயக விடுதலைக்காக ஒரு மாபெரும் மக்கள் இராணுவ புரட்சியை முன்னெடுத்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட ஒரே படையை வைக்கவில்லை. கடற்படை, வான்படை, காலாட்படை, உளவுப்படை, காவல்படை என்று பல்வேறு, கரும்புலி படை என்று பல்வேறு படைப்பிரிவுகளை அமைத்துதான் யுத்தம் செய்தார். எல்லா படைகளையும் ஒரே இடத்தில் அவர் குவிக்கவில்லை. அதுபோல தமிழினத்திற்கு எத்தனை அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள், தலைமைகள் இருக்கலாம். ஒரே தாய்மகத்தில் பிறந்தாராம், வசதியாக வாழ்வதற்கு தனித்தனி வீடுகள் கட்டி குடியேறுவது போல. ஆனால் அண்ணன் மகளுக்கு திருமணம், தாத்தா இறந்து விட்டார், அண்ணன் பொண்ணுக்கு காது குத்து என்கிற போது நாம் எல்லோரும் ஒன்று கூடுவது போல தமிழ் இனத்திற்கு அதன் உரிமைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து என்கிற போது எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வுக்கு திரண்டு போராடுவதுதான் முதன்மையாக. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஐபிஎல் முற்றுகை போராட்டத்திற்கும் சரி இதற்கும் சரி எல்லோரும் அவரவர் அடையாளங்களை தூர எரிந்துவிட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு தமிழ்நாட்டு கொடியோட களத்திலே நின்றோம், நிற்கிறோம். இது தொடரும். வாராட்சி நதியின் உரிமை, கிருஷ்ணா நதியின் உரிமை என்கிற போது தெலுங்கர்களும் தமிழர்களும் அடித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் என்ன? தமிழிலிருந்து கிளைத்து பிறந்த மொழிகள், இந்த மொழிகள் எல்லாம் துளு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் ஏற்கனவே இவர்கள் திராவிட நாடு கேட்டவர்கள். கன்னடரும் தமிழரும் ஒன்றாக இருந்தால், தெலுங்கரும் தமிழரும் ஒன்றாக இருந்தால், மலையாளியும் தமிழர் ஒன்றாக இருந்தால் இந்தியா இரண்டாக இருக்கும் என்பதை அவர்கள் நம்மையுடன் நுட்பமாக இருந்திருக்கிறார். அதனால் திட்டமிட்டு இந்த தேசிய இனங்களுக்கு இடையிலே
தீர்க்க கூடிய பிரச்சனையை தீர்க்காமல் ஒரு மோதலை இன பகையை மீண்டும் மீண்டும் வளர்த்துக் கொண்டே இருப்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த காரணம், இந்தியாவில் இருக்கிற மொழிவழி தேசிய இனங்களிலேயே ஒரே ஒரு இனம் தான் தூய இனமாக இருக்கிறது, பியூர் ரேஸ் ஆக இருக்கிறது, அது தமிழர்கள் மட்டும்தான். இது எல்லாமே கலப்பினம். இந்தியா தமிழன் தான் எதிர்ப்பார், இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் ஆறுங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று தமிழன் தான் கருத்திலே பாய்வார். நீட்டு தேர்வா எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள், தமிழன் எதிர்ப்பார். சரக்கு மற்றும் சேவை வரியா எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள், தமிழன் தான் எதிர்ப்பார். ஏன்? இவனுக்கு மட்டும்தான் தூய ரத்தம் ஓடுகிறது, கலப்பினம் இல்லாத இனமாக இருந்தார். இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிற எத்தனை மொழிவெளி தேசிய இனங்களில் இவன் இனம்தான் தமிழின தாயகத்தில் தனிநாடு கேட்டு போராடுகிறது. தமிழ் இனம் என்ற ஒரு தனிநாடு பிறந்திருந்தால், வளர்ந்திருந்தால், தலைவன் பிரபாகரன் கீழே அந்த நாடு உருவாகியிருந்தால், இந்தியாவில் பல்வேறு மொழிவெளி தேசிய இனங்கள் அந்த இனங்களுக்கு இல்லாத பெருமை தமிழர்களுக்கு வந்துவிடும். பெயரளவில் தமிழர்களுக்கு டெல்லி தலைநகராக இருக்கும், உலகளவில் திருகோணமலை தலைநகராக மாறிவிடும். இது எல்லாவற்றையும் நம்மை விட அவர்கள் ஆழமாக சிந்திப்பார். நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார மேதை அமித்யா சென்னவர்கள், இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக வந்திருக்கும் என்று. அதற்கு காரணம் அவரது செல்வ வளங்கள் அந்த நிலத்திலே கொட்டி கிடக்கிறது என்று நீங்களே பார்க்கிறீர்கள். எத்தனை மாநிலங்கள்? 29 மாநிலங்கள், 7 ஒன்றிய பிரதேசம். இதில் எதிலும் இல்லாத ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு போராட்ட களமாக, ஒரு போர்க்களமாக தமிழகம் மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நெசவாளி வீதிக்கு வந்து விட்டான், மீனவன் வீதிக்கு வந்து போராடுகிறான், உழவர் குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார், மருத்துவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார், மருத்துவ கல்லூரி மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார், செவிலிய பெருமக்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், ஆசிரிய பெருந்தகைகள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் வீதிக்கு வந்த தமிழனுக்கு, நாதியற்ற தமிழனுக்கு சாதி ஒரு கேடாக இருக்கிறது. இது ஒரு பெரிய சிக்கல். எல்லாவற்றுக்கும் வீதிக்கு வந்து போராடுகிற நிலையில் இந்த இன மக்கள் நிற்கிற போது அரசு சொல்கிறது நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம். இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் ஹைட்ரோ கார்பன், ஒரு பக்கம் நீர் தேமித்து வனவேட்டை, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வனவேட்டைக்காரனாக தமிழர் தாய்களிடம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது காலம் தான், இது ஒரு நாகாலாந்து போல, மணிப்பூர் போல, காஷ்மீர் போல மாறப்போகிறது. தனுஷ்கோடியை மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற இடம் என்று அறிவித்து அதை ராணுவ முகாம் அமைக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிறது மத்திய அரசு. தனுஷ்கோடி மட்டுமல்ல, தமிழ்நாடே மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீச்சின ஆய்வு, அங்கு ஒரு மின்வெளி அமைத்து மின் கம்பியை சிறிய மின்சாரத்தை கடத்தி துணை ராணுவ படையில் நிறுத்தி அது ராணுவமயமாக்கப்படும். அணு உலை, பல யூனிட்டுகள் அலகுகளை அடுக்குவதெல்லாம் வேலை. அணு உரை பூங்கா அமைப்பதுதான் அவன் கனவு, 10,000 ஏக்கரில். அதை எதிர்த்து போராடுகிற போது போராடுகிற அத்தனை மக்களின் மீது வழக்கு, ஒரு வழக்கு இது வழக்கு இல்ல, 200க்கும் மேற்பட்ட வழக்கு அச்சுறுத்தி அடக்கி ஒடுக்கி போர்க்குணமற்ற மக்களாக புழுக்களாக மாற்றுவது. அவன் அதை விட்டு வெளியேறிவான். அங்க ஒரு ராணுவ முகாம், மீத்தேன் எடுக்கிற இடத்தில் ஒரு ராணுவ முகாம், ஈத்தேன் எடுக்கிற இடத்தில் ராணுவ முகாம், ஹைட்ரேட் கார்பன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற இடத்தில் ராணுவ முகாம், எல்லா இடங்களிலும் ராணுவமயப்படுத்தி நாகாலாந்தில் என்ன நடக்கிறதோ, காஷ்மீரில் என்ன நடக்கிறதோ அது நாளை தமிழகத்தில் நடக்கும். 87 வயது பெரியம்மா வரை 10,000 பேரை இந்திய ராணுவம் வன்புணர்வு செய்திருக்கிறது என்று நாம சொல்லல, ஐநா பெருமன்றத்தில் ஒரு மனித உரிமை ஆர்வலர் படுகிறது, படிக்கும் போதே அழுகிறார். அந்த நிலை தொடரும், இங்கே வரும். தமிழர்களை முதலில் அவன் தாய்மொழியில் இருந்து வெளியேற்றினார்கள்,
இது ஒரு திட்டம். உங்க அருகிலே இருந்து தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? பாண்டிய நெடுஞ்செழியன் இளங்கோவன் அறிவனக்கு என்ன பேர் பணமே அது தனேஷ் தினேஷ் வினேஷ் ரமேஷ் சுரேஷ் பாம்பு மூச்சு விட்டது போல பேர் வைக்க வைத்தார். தாய்மொழியில் இருந்து தமிழன் வெளியேறினா தமிழ் படிப்பது பேசுவது எழுவது இழிவென்ற ஒரு மன நோயாளியாக மாறினான். முடிந்துவிட்டது. பிறகு உழைப்பில் இருந்து தமிழர்களை வெளியேற்றினார்கள். இலவச அரிசி, இலவச வேட்டி, இலவச பொண்டாட்டி, மிக்சி, கிரைண்டர், டிவி, ரேடியோ எல்லா இலவசம், எல்லா இலவசம், எல்லா இலவசம் உழைப்பில் இருந்து வெளியேற்றினார்கள். கடைசியாக மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காமல் அவனை 100 நாள் திட்டத்தில் தள்ளி சோம்பி இருக்க வைத்தார். வேளாண்மை செய்வதற்கு ஆள் கிடைக்காமல் விலங்கிழைத்து விட்டு உழைத்து மக்களை வெளியேற்றினார். இரண்டாவது, அதற்கு பிறகு இறுதியாக அவன் தாயிடத்தை விட்டு வெளியேற்றுகிற வேலை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நிலமற்ற கூலிகளாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சொந்தங்களே, அறிவார்ந்த தர்மத்திலே தம்பி தங்கிகளே, ஈழ தாயகத்தில் எப்படி திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்கிறதோ அதை போல வடவாழ்வர்கள் வட இந்தியர்கள் நம் தாயகத்தில் திட்டமிட்டு குடியேறக்கூடிய ஒரு தனுப்படியை கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1 கோடிக்கு மேலானவர்கள் குடியேறினார்கள். நீ சரியாக இன்னும் 5 ஆண்டுகளில் குறுங்குழுக்களாக மாறிவிடுவீர்கள். எதையுமே நீங்கள் தீர்மானிக்க முடியாது, எதையுமே தீர்மானிக்க முடியாது. உனக்கு அரசியல் அதிகாரமோ அரசியல் வலிமையோ எதுவும் வராது. நீ பேசிட்டு இருக்கான், ஒரு மூலையில் உட்கார்ந்து போராடிட்டு இருக்கான். நீ பேசிய கூட கூட்டம் கொஞ்சமா இருக்கு, அது பார்க்க கூடாது. எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம் தான் முக்கியம். சொன்னோம் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொளுத்த எவன் வண்டி நிறைய ஏற்படுத்திட்டு போறது இல்ல. எவ்வளவு குப்பை கொட்டி கிடந்தாலும் ஒரு தீப்பட்டி ஒரு தீப்பிச்சுதான். என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்கல? காவிரி நதிநீர் என் தம்பி விக்னேஷ் தீக்குளிச்சே செத்தான். வேற நீ திரும்பி பாரு, எப்படி பேசுறான். பேசி பேசி உணர்வு சொல்லி குசி பேசிட்டார், உணர்ச்சி வசப்பட வச்சுட்டார். அவன் இதுல என்ன சொல்ல வர, தமிழர்களுக்கு உணர்ச்சியை வரக்கூடாது. நம்ம என்ன சொல்ற, கோபப்படுறாங்க, கோபப்படுறாங்க. பாரதி ரவுத்திரம் படகுங்கிறான். உலகத்தில் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீ என் தோழனே என்கிறான். புரட்சியாளர் சேர்ந்த சத்தமா பேசுங்கிறான், பாரதி வெடிப்புற பேசுங்கிறான். என்ன சொல்றதை நான் கேட்கறது, யார் சொல்றது? அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார்கள் அப்படி. அதை நாங்க உணர்றோம். எனக்காக பேசி என் அண்ணன் மன்சூர் அலிக்கான கை செய்ய முடியுது, எஸ்விசியர் கை செய்ய முடியாது. எஸ்விசியர் வீட்டுக்கு முன்னாடி போராடிய பத்திரிகையாளர்களை வழக்கு போட்டு கை செய்ய முடியுது, எஸ்விசியர் கை செய்ய முடியாது. அதிகாரம் மிக வலிமையானது. என் பக்கத்துல நின்று படம் எடுத்துக்கிட்ட எல்லாரையும் தேடி தேடி கைது செய்து கண்ணியத்துக்குரிய காவல்துறை. நேத்து ஆயுதங்களை விட்டு சாகு வரை சிறையில் உள்ள போயிட்டார் ஒருத்தர், ஆசாரம் பாபாவா ஏதோ பெரியவர். 16 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய குற்றத்தில் அவருக்கு பக்கத்துல நின்று நாட்டின் பிரதமர் சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப அவர் மேல நடவடிக்கை இருக்குமா? பசிக்கு திருடிட்டான் ஒரு பழங்குடி மாநிலத்தின் பிள்ளை. மது அடிச்சு கொண்ட தேசம், பசிக்கு அரிசி எடுத்துட்டான அடிச்சு கொண்ட தேசம், பல 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 1000 தலைமுறைக்கு 11,700 கோடியை கொள்ளடிச்சுட்டு போன நீரவ் மோடி எங்க, அவருக்கு பக்கத்திலேயும் மோடியா படம் எடுத்துக்கிறாரு, அவர் மேலதான் நடவடிக்கை இருக்குமா? என்னது காரணம்? அதிகாரம் மிக வலிமையானது. நாங்க என்னமா அதிகார பசியில பதவிக்கு போய் 6-3 கொண்டாட்டி கிட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்க போறது மாதிரி பராரி பை மக்கள், பஞ்ச பராரிகள் பாரு. ராமநாதபுரத்துல பிறந்த தஞ்சாவூர் மண்ணில் தண்ணி போராடிட்டு இருக்கேன்,
நீ வந்து ஏன் ஊர்ல போராடினோ எனக்காக தண்ணீரின் அருமை தெரிந்த ஒரே மகன் இந்த கூட்டத்தில் நான் இருந்தா இருக்கேன் பல பேரு காலையில குளிச்சுட்டு மாலையில வேறு குளிக்க முடியலம்மா நாங்க வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சோம் சன்னட சாத்திட்டு கதவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா பத்திரமா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறேன் அது இல்ல தமிழர்களுக்கு ஒரு இழிவான மனநிலை இருக்கு தன் வீட்டுக்கு கூட எரியாத வரை தண்ணி எடுத்துட்டு வர தயார் அல்ல அது ஒரு பேராபத்து இதுல இருந்து முதல்ல நம்ம விடுதலை அடையணும் காவிரி நதிநீர் உரிமைக்காக நாங்கள் போராடுவது எங்க அப்பா பாரதி ராஜாட்டையா வந்து ஒருத்தர் போகுது தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில போராடி ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தாகமும் பசியும் இருப்பது போல எங்களுக்கு மட்டும்தான் தண்ணி ஒரு சோறு தேவைப்படுவது போல அப்படி இல்லை எங்களை கேலி செய்பவர்கள் கிண்டல் செய்பவர்கள் எல்லோருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் பட்டினி போராட்டத்தை முன்னெடுக்கிறவர்களுக்கும் சொல்லுவேன் பட்டினி நடந்து பழகிக்குங்க இனிமேல் நாம் பட்டினி கிடக்க போறோம் உண்ணாவிரத போராட்டம் இருந்து ஒரு ஓரத்துல பிரியாணி சாப்பிட உங்களுக்கும் சொல்லுவேன் இப்பதைக்கு சாப்பிட்டு சாப்பிட வாய்ப்பு கிடையாது இல்ல இல்ல எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் என் அண்ணன் அன்பு தலைவன் வேதங்களை பிரபாகரன் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம் எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் உன் மொழி உன் தாய் இடத்திலே செத்து போச்சு இப்போ எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனங்கிறாரு உன் மொழி இல்லை இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கு வாய்ப்பான நிலமாக நம் தாய் நிலத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருக்கும் கழிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒரு குடம் தண்ணீர் 50 ரூபாய் இதை நுட்பமா பார்க்கணும் இது செய்தி இல்ல நல்லா கவனிக்கிறது ஒரு குடம் தண்ணீர் 50 ரூபாய் 3 குடம் நீங்க கேட்கலாம் உங்ககிட்ட காசு இருக்கலாம் அவன் தரதுக்கு தண்ணி இல்ல ஒரு குடம் தான் இருக்கு இந்த ஒரு குடத்துல நீங்க குடிப்பீங்களா குடிப்பீங்களா சமைப்பீங்களா நீங்களா பிரியமா வளர்க்கிற மாட்டுக்கு தண்ணி ஊத்துவீங்களா ஆட்டுக்கு தண்ணி ஊத்துவீங்களா கோழிக்கு தண்ணி ஊத்துவீங்களா என்ன செய்வீங்க இன்றைக்கு ஒரு குடம் என்றால் இந்த 5 ஆண்டில் 1 குவளை தண்ணீர் கூட கிடைக்கும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகமே 800 கோடி மக்கள் 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்கு 2 விழுக்காடு தான் தண்ணி இருக்கு 2 விழுக்காடை 20 விழுக்காடாக உயர்த்துவதப்படி என்று சிந்திக்காமல் 2 விழுக்காடை வித்தால் நல்லா சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்ததுதான் துரோக சிந்தனை நீ தண்ணீர் போத்தல் அடிச்சு விற்பனை கொண்டு வந்துட்ட தண்ணிக்காக போராடுற நாங்களே இந்த போத்தலை தான் குடிக்கிறோம் நாம போத்தலை குடிக்கிறோம் மற்ற உயிரினங்கள் எங்கு போகும் என்ற கேள்வி என்னைக்கு எழுதோ அன்னைக்குதான் உயிர்மை நேயம் இந்த மண்ணில் மலரும் பிறக்கும் நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணும் வாய்ப்பே கிடையாது தமிழகம் ஒரு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது காவிரியில தண்ணி கொடுத்தா என்ன ஆகும் 3 போகம் விளைவிச்ச பூமி 1 விளைகிற பூமி தண்ணி விட்டா விளைநிலத்தை விட்டு விவசாயி வெளியேற மாட்டார் நீ பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அமைக்க ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்க எண்ணெய் கிணறுகள் அமைக்க நிலம் கையகப்படுத்த முடியாது நிலத்தை விட்டு விவசாயி வெளியேற மாட்டான் பல ஆண்டுகளா தண்ணி வர விவசாயிகள் ஒரு ஏக்கர் நிலத்தை 20,000 வித்துட்டு வெளியேறான் இது நிலத்தை பறிப்பதற்கு ஒரு யுக்தி ஒரு முறை நீங்க நுட்பமா பாருங்க திருச்சியில இறங்கி நம்ம அரை மணி நேரத்துல தஞ்சாவூருக்கு வந்துட முடியும் சென்னையில இருந்து திருச்சிக்கே 2 முறை தான் வாழ்வு இருக்கு ஏன்னா கூட்டம் வர்றதில்ல திருச்சிக்கே அது 18 முனைமம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதுக்கே வர்றதில்ல அது போல தஞ்சாவூருக்கு வாழ்வு நிலை அதுக்கு ஏர்போர்ட் இருக்கு நாம கேட்கறது காவிரில கொஞ்சம் தண்ணி அதை தர இருக்கிறது ஏர்போர்ட் எதற்காக சேலத்துல கோயம்புத்தூர் இறங்கி 1/2 மணி நேரத்துல சேலத்துக்கு போயிடலாம் சேலத்துல ஒரு வாழ்வு நிலை எதுக்கு ஏற்கனவே 150 ஏக்கர் கையகப்படுத்தி வானூர் நிலையை அமைச்சிருக்கு ஒரு தடவை வரலாறே காலியாத்தான் போகும் ஏன்னா சேலத்துல வானூருக்கு போறது அவ்வளவு ஆட்டு போக மாட்டேன் ஆனால் அது 500 ஏக்கரை கையகப்படுத்தி அந்த வானூர் நிலையத்தை விரிவாக்குறதுக்கான வேலை நடக்குது இதெல்லாம் காரணம் என்ன இந்த சாகர் மாலை என்கிற கடல் மாலை திட்டம்
எங்கே ஆரம்பிக்குது அப்பா நம்மாலும் அவருக்கு சொன்னது போல அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு ஒரே ஒரு கனவு தான் என் பிள்ளைகளே பில்டிங் ஆன் தி பெஸ்ட் ஆக சிறந்தது எதுவோ அது மேல கட்டி எழுப்புதான் அவன் தத்துவம் இந்த கடல் மாலை திட்டத்திற்கு சாகர் மாலா திட்டத்திற்கு 333 லட்சம் கோடிகளை பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அது ஒதுக்கிட்டு இந்த 333 லட்சம் கோடி எப்படா ஒரு சின்ன நாட்டுக்கு வங்கிட்டு வந்துச்சுன்னா அது அமெரிக்காவில் இருக்க ராக்வெல்லர் ஃபவுண்டேஷன்ல தான் இங்க வந்திருக்கு இது பீம்ஸ்டெக் பங்களாதேஷ் இந்தியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து இப்படிப்பட்ட நாடுகளினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் இந்த மூலம் இந்த நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் இதுல சாலை போக்குவரத்து தொடர்வண்டி போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து வானூர்தி போக்குவரத்து எல்லாவற்றையும் கப்பல் போக்குவரத்தோட இணைப்பது இதான் இந்த சாகர் மாலா கடல் மாலா திட்டம் இதனுடைய வேலையை வெளியில சொல்லும் போது நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்காக செய்யணும் நாம் எழுப்புகிற கேள்வி என்னவென்றால் எதை நீங்கள் ஏற்றுமதி செய்வீர்கள் எதை நீங்கள் இறக்குமதி செய்வீர்கள் என் மண்ணின் வளங்களை எல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து ஏற்றுமதி செய்வீர்கள் எதை இறக்குமதி செய்வீர்கள் வெங்காயத்தையும் பருப்பையும் இறக்குமதி செய்வீர்கள் இதான் நடக்கும் கொஞ்ச நாள் சுரண்டுவான் ஒரு 20 ஆண்டுகளும் தான் அது கூட காது இப்ப போறத பார்த்தா ஒரு 10 ஆண்டுகள் அதுக்குள்ள முடிச்சுட்டு எல்லாத்தையும் குழாயிடாலும் கட்டிட்டு போயிடுவான் 1960ல பூமியினுடைய ஒரு சொர்க்கமாக இருந்தது சோமாலியா இன்னைக்கு பஞ்ச பிரதேச மனிதர்களை மனிதர் தின்று கொண்டிருக்கிற ஒரு நகராக உலகமாக மாறி நிற்குது இதே மாதிரிதான் நைஜீரியா இன்னைக்கு வெனிசுலா வெனிசுலா பெட்ரோல் விலை 10 ரூபா தான் சாப்பிட பொருள் இல்லை ஆடு மாடு கோழி பறவை பூனை நாய் கொக்கு எதுவுமே இல்லை திட்டா மனுஷன் அதே நிலை தமிழகத்திற்கு வருவதற்கு முன்பு எச்சரித்துக் கொள்வதற்கு தான் இந்த முனைப்பான போராட்டங்கள் இது பொழுதுபோக்கில் போராடுறது பொழுதுபோக்கில் எங்க அப்பா வந்து இங்க இருந்து இந்த திரைத்துறையில் இருந்து என் தம்பிகள் இத்தனை வேளாண் பெண்மணி மக்கள் 20 தலைவர்கள் விட்டு பொழுதுபோக இருந்தாலும் சும்மா போராடுவோம் அப்படி வரல இது அப்படி வரல இந்த இனத்துல பிறந்துட்டா விட்டுட்டு போக முடியல எனக்கு என்னன்னு போக முடியல எங்களை உருவாக்கிய தலைவர் அப்படி உருவாக்கல சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று கற்றுத்தான் போராடாமல் இருந்தாலும் சாவோம் போராடினாலும் சாவோம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் போராடுவோம் என்றார் அதற்காக போராடும் நீங்க போராடினா சீமான் காவிரி தண்ணி தருமா ஐபிஎல் நிறுத்தித்தால் காவிரி மேலாண்மை அமைஞ்சுமா திரையரங்கை நிப்பாட்டியிட்டால் காவிரி மேலாண்மை அமைஞ்சுமா சொல்லுவேன் நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவர் என்கிறான் மாவீரன் சுபாஷ் சுந்தர போஸ் நம்பிக்கை உண்டு நில்லுங்கள் உறுதியாக நாம் வெல்லுவான் தமிழர் நிலத்தை தமிழரை ஆளுங்கும் போது இதுல பாசிசம் வந்துருது இதுல சாவனிசம் வந்துருது இதுல இனவெறி வந்துருது இதுல சிறங்கு வந்துருது சொறி வந்துருது அதெல்லாம் கிடையாது என் நாட்டை நான் தான் ஆளுவேன் யார் வேணாலும் வாழலாம் இது நான் சொல்லல இது நான் சொல்லல சீமான் சொல்லல நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இதாண்மையாக்கி கொள்ளல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் மறை தந்த வள்ளுவ பெருமகனார் என்று நேரத்து பாடிக்கிறான் வீட்டையும் நாட்டையும் நீ ஆளுவரை மாறி பார்த்துக்கொள் அதான் நல்ல ஆண்மகன் கலந்து நாங்க ஆண்மை உள்ள இனத்தின் கூட்டமா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு செஞ்சுக்கணும் ஆட்சி எப்படி அமைக்கணும்னு அவன் சொல்லிட்டான் புதுசா எந்த கொள்கையும் எனக்கு தேவையில்லை குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு பெற்ற குழந்தைக்கு தாய் எப்படி குறிப்பிருந்து சேவை செய்வாரோ அப்படி அரசாளுகிற மன்னன் குடிமக்களுக்கு தேவை என்று சேவை செய்ய வேண்டும் அப்படி ஆட்சி செய்கிற ஒருவனை உலகம் தொழும் என்கிறார் நல்லா கொஞ்சம் நீங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுங்க
துணி உடமை பூங்காமை கல்வி இவை மூன்று நீங்காமல் இருக்கிறான். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதான் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராதே எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாழ்வை பொழிந்திருக என்ன நீ செங்கதை சீர்கையால் பொன்னள்ளி பூசிய கங்கு நிகத்த கருங்குயிரே புரட்சி பாவன அந்த கனவு பிள்ளைகள் வலியூர் சிலர் எளியுதமை வகையை புரிகிறதா மகராசர்கள் உலகாலதன் நிலையாமிலும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடையா உதவாதிரி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழாங்கிறார் தூங்கும் முறையை பதை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேறு ஒன்று தாக்குவோம் பண்டை பெருமுகம் உடையோமா இல்லையா வாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குத்த செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் மையம் நடந்தும் வந்தவர் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலான் யார் இந்த செந்தனன் நீதான் செந்தனன் நான் தான் செந்தனன் வேற யாரும் மூச்சு விடுவான் அடுப்புல நெருப்ப நம்மதான் நெருப்பு நம்மதான் அலை மாகடல் நிலம் வாழிவு நானி மாளிகை நடவே சும்மா கிடையாது தலையில மட்டும் ஒரு ஆட்சி அமைக்காதே தமிழா அலை மாகடல் நிலம் வான் எல்லாத்திலையும் அணி மாளிகை ரதமே அவன் ஏழுமே உனது அதிகாரம் நிறுவாங்கிறார் குறுக்க ஏதாவது பிரச்சனையாடா மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தம் தோல் இருந்தால் எஞ்சுவதில்லை அவர் உலகில் அவர் மீது நின்றார் பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் என்னமோ நாங்களா நானா பேசிட்டு தான் நினைக்கிறேன் நானா சொல்றேன் நறுக்குவோம் பகையின்மே சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று குறுக்கி முளைத்திட்டு அயலாராட்சி கூட வைத்துக் கொட்டலாம் முரசம் நறுமண சோலையில் அறிமுக விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசலைவாய் வெறி கொண்டு புகழ்ந்த அயலாராட்சி வேறற்ற போயிட்டு கொட்டலாம் முரசம் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறுக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமையை வாங்கும் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டாடலாம் முரசங்கிறார் நீ அவன் போய் தான் கேட்கணும் ஏன் பாடி வச்சிருக்கா பாரு போய் பிச்சு அதான் பேச்சுக்கான சீமான் கேட்கணும் இதையெல்லாம் படிச்சுட்டு படுத்து தூங்குங்க அவர் தண்ணீர் ஊத்தல் போட வெந்நீர் ஊத்தல் திரவ தூக்கியல் போறாங்க என்னடா என்றா அருணா வரலாம் அருணா வரலாம் உங்க வீட்டை திறந்து விட நான் வந்து இருக்க வாடகை கொடுங்க எங்க அப்ப சரியில்லைன்னா தலைமகை நான் தான் குடும்பத்தை தலைமையேற்று நடத்துவேன் புரியுதா எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ந்து வீட்டுல படுக்க வைக்க முடியாது கொண்டே வருவேன் நல்லவர் என்ன நீ கூட பிறந்தியா பொண்ணு விட்டு பொண்ணு என்ன நீ நல்லவன் அடுத்தவன் துயரத்திற்கு இறங்காதவன் கவலைப்படாதவன் என்னடா என்ன நல்லவன் பிறர் துன்பப்படுவதை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு உனக்கு சுதந்திரம் தரப்படவே என்றான் இவ விடுதலைக்கு போராடிய போசை மாட்டி அடுத்தவன் சுதந்திரம் மறுக்கப்படுமானால் நீ அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பாயானால் உன் சுதந்திரமும் கேள்விக்கூடாதுங்கிறான் அடுத்தவன் கண்ணீரை துடைக்க கரம் நீட்டாதவன் காயத்திற்கு மருந்திட விரல் நீட்டாதவன் நல்லவன் என்று பேசுவது மடத்தரம் நல்லவனா எங்க எல்லாரையும் நல்லவரா ரஜினிகாந்த் நல்லவர் நீ சொன்னா 8 கோடி தமிழ் மக்கள் எவருமே நாங்க நல்லவில்லைன்னு சொல்றதா இருக்கோம் எப்படியா என்ன எங்க ஐயா மணிரசனை விட தத்துவார்த்தவாதியா இல்ல கலந்து போறாங்களா மக்களை விட இந்த மண்ணை மக்களை நேசித்தவங்க சொல்லு நீதான் சொல்லு எங்க அப்பாட்ட சொன்னேன் கச்சத்தீவர் வந்தா மீட்பாரா இல்ல கொடுப்பாரா தடுப்பாரா பண்ணு முதல்ல அவர்கிட்ட கச்சத்தீவ் எங்க இருக்குங்க இருந்து கதிராமன் மீது அங்க இருக்கு
நெடு வாசல் எங்க தெரியாதுல்ல. அப்போ தேவைட்டு இங்க இமை மலை போனோமா சொட்டார போட்டோமா கொடுத்தமா இங்க இருந்து சுட்டார போட்டு வேற இது வேற தம்பி. தலைமை என்பது தலைவன் என்பவன் என்ன தலையில் கிரீடம் சுமைப்பவன் அல்ல, தலும்புகளை தாங்குகிறவன். தலைவன் என்பவன் அடக்கி ஆள்பவன் அல்ல, அரவணைத்து வாழ்பவன். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை தருகிற உப்பை புலர்கனும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்து உருக்கிக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியாகவும் அவன்தான். உங்க அப்பா சொல்ற மாதிரி குளிராறியில குடுகுன்னு உட்காந்துக்கிட்டு கிராம சபை நடத்துவோம், பஞ்சாயத்து சபை நடத்துவோம், நான் நடத்தக்கூடாது. உண்மையான கிராம சபை இங்கே நடக்குது, இதுதான் கிராம சபை. வரும் அங்கே ஒரு நெருப்பு தொண்டு, ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம், இடங்கில் ஆசிரியர்கள் மீத்தேனுக்கு அங்க ஒரு போராட்டம், நெடுவாசல் ஒரு போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு மக்கள் போராட்டம், எல்லாரும் எந்த ஒரு இடத்துல போராட்டம். அங்கங்கே அங்கங்கே நொறுக்கி வைத்த நெருப்பு துண்டுகள் கலந்து கொண்டிருக்கு. ஒரு நாள் இது ஒன்றோடு ஒன்று தொடர்பாகி பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது இந்த புரட்சிக்கு எதிர் நிற்க எவன் இந்த நாட்டில் இருக்க முடியாது? புரட்சி புரட்சிங்கிறீங்களா லெனின், அது எப்போது ஒரு லெனின் என்று புரட்சியார் லெனின் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் கோடான கோடி மக்கள் ஒன்றுதல் என்று புரட்சியை முன்னெடுப்பார்கள். தமிழர் நிலத்துல வந்துருச்சு, இதுவரை வாழ்ந்தது போல இங்க வாழவே முடியாது, அந்த நிலை வந்து விட்டது. இது புலி கூட்டம், நீ இந்த புல குச்சிகள் எடப்பாடி ஓபிஎஸ் கிட்ட யுத்தத்தை முட்டாத. எங்களுக்கு தெரியும் எங்களை அடக்குறது யாரு, எங்களை அச்சுறுத்துறது யாரு, சிறைப்படுத்துறது யாரு, எஸ்யூசிஆர் காப்பாத்துறது யாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எச் ராஜாவை பாதுகாக்கிறது யாரு, அது கூட தெரியாம செஞ்சுட்டு காவிரி மேலாண்மை அமைக்க மாட்டாங்க, நம்ம தயாராக்கணும். அப்புறம் சீமான் போராட்டம் எல்லாரும் போராடுறோம், ஏன்னா மக்களுக்கு சொல்லிருக்கு இவர்கள் எப்படி வஞ்சித்து நம்மை வீழ்த்துகிறார்கள், ஒரு தேசியத்தின் உரிமையை எப்படி பறிக்கிறார்கள் என்பதை ஒரு தலைமுறைக்கு உணர்த்தி கடத்தி கட்டமைக்க வேண்டியிருக்கு. இன்னும் பாரதிய ஜனதா வந்தா தீர்ந்துருந்தா பல பேர் பேசினவனா குடியூர் படிச்சு மோடி வந்தா நல்ல காலம் வரும், நல்ல காலம் வரும், மோடி வந்தா நல்ல முடியும் அப்படி வரும் எல்லாம் வந்துருந்தா. இப்ப இவன் எங்க போய் ஒடிஞ்சிருந்தாலே தெரியல. அவரை திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு கற்பகர் கோயிலுக்குள்ள வந்து 8 வயசுக்குள்ள ஆசிபாவை கற்பிச்சுட்டான். அயோக்கியப்பேன் சீருடைய இந்த காவலரை எப்படி நீங்கள் அந்த சீருடைய இந்த காவலர்தான் கட்டுட்டார். அது அடிமையானவர்கள் இது நாட்டுக்கு பாதுகாப்பா, நாங்க பேராபத்து அது பாதுகாப்பா, அது வாயில் பிளாஸ்டிக் பண்ற இந்த பிரச்சனை கிளம்பணும்னு சீர் போட்டார். நான் நடுவே இறங்க நிறைய இந்த பிரச்சனை வாயில் அவர் கிட்ட சீனா போயிட்டார். நீ எப்ப வருவாரு தெரியாது. வெளியுறவுத்துறை அமைச்சர் தூக்கி பிரதமரம் போட்டு பெரும் மன்றி பார்த்து மணிக்கணக்காக வானொலியில பேசுறாரு, பாராளுமன்றத்துல ஒண்ணும் பேசுறது ஒண்ணுமே பேசுறது பாராளுமன்றத்துல பேசுறாரு. ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு ஜிஎஸ்டி போட்டோம், இவ்வளவு வரியை கொண்டு வந்தான், இதன் மூலம் இவ்வளவு நடத்திட்டத்தை மக்கள் கொடுக்குறோம், ஒண்ணும் பேசல. நேருதான் இந்த நாட்டை நாசமாக்கினார், அடக்கி நாங்கள் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அதை நல்லா ஆக்கினார். தெரிந்து கொள்ள வேண்டியது என் அன்பிற்குரிய என் சொந்தங்கள் அருமை உடன்பிறந்தவர்கள், தேசிய கட்சிகள் எப்போதும் நமக்கானது அல்ல. அதில் மான தமிழன் எவரும் அதில் வாழ்வது சரியாக, அதில் கட்சியில் இருப்பது சரியான அணுகுமுறையும் அல்ல. எந்த காலத்திலையும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா நீ பிரிச்சு பார்க்காத, இவன் கதை கட்டின பாரதிய பிஜேபி அவன் காவி கட்டின காங்கிரஸ், ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. காவிரி நதிநீர் உரிமையில ஐயா ராகுல் காந்தியின் நிலைப்பாடு என்ன, கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவை வெள்ள வைத்திருக்கீர்கள் என்றால் மோடியும் எடியூரப்பாவும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுத்து விடுவார்கள், வெள்ள வைத்திருக்கிறார்கள். அந்த கட்சியுடைய தேசிய செயலாளர் முரளிதர் ராவ் வந்து கர்நாடக மாநிலத்திற்கு எந்த பாதிப்பும் வராமல் மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும். இப்ப 3ஆம் தேதி ஒரு புதுசப்பாவும் வரைவு கேட்டாங்க, அந்த வரைவு கூட கொடுக்க தயாரா இல்லை. இப்ப என்ன சொல்றது, மேலும் 2 வாரங்கள் அவகாசம்.
ஒரே வழிதான் இருக்கு. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு இல்லை, நம் உரிமையை பெற்றுத்தர அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்கிற போது மான தமிழன் ஒருவனுடைய ஓட்டும் அவர்களுக்கு இல்லை என்கிற நிலையை உருவாக்கி தமிழர் உயிருக்கு எதிராக எவன் என்றாலும் தமிழர் நிலத்தில் அரசியல் செய்யவே முடியாது என்கிற நிலையை உருவாக்குவதுதான் தமிழர்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம். நாம் தூக்க வேண்டியது துவக்கு அல்ல, வலிமை மிக்க வாக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆனா என்ன செஞ்சுருவீங்க சீமான்? ஒண்ணு இல்ல, எல்லா பேரறிஞர்களையும் கூட்டி வச்சு பேசுவோம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அங்க ஒரு மாநாடு, நாங்கள் நல்ல தாய்தாப்பு பிறந்தவர்கள் சொல்லுகிறோம், காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எங்களுக்கு வேண்டாம். நீ அங்கிருந்து சொல்றா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு யூனிட் மின்சாரம் கூட எனக்கு வேண்டாம் சொல்றா, பாப்போம் சொல்ல மாட்டான். நம்ம போட போல அவன் இந்த மின்சார வேளாண்மை வாரியம் ஒண்ணு அமைங்களே என்று உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடு. ஒரே தீர்மானம் தாங்க ராஜா, அவரவர் வளங்கள் அவரவருக்கே என்றா, என் மண்ணில் வளங்கள் என்ன எங்களுக்கே என்ன தீர்மானம், என்னுடைய நறுமணம் பெற்றோர் என்னடா பாரத தொலைச்சு விடுவேன், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்குத்தான், நான் 8 மணி நேரம் இருக்க கிடந்து கொண்டு உனக்கு வெளிச்சத்தை தயாரா இல்ல. இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, 177.25 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும், இது இடைக்கால தீர்ப்பு இல்ல, இறுதி தீர்ப்பு, 15 ஆண்டுகளுக்கு மேல்முறையீடு கிடையாது சொல்லிடுச்சு. இப்ப இந்த நீதிமன்றம் சரியான நீதிமன்றம், நல்லதொரு சொன்ன மாதிரி நீதிமன்றத்தை நீதிமன்றமே அவமதிக்குது. அது என்ன சொல்லியிருக்கணும், முதல்ல நான் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்று பிறகு என்று பேசியிருக்கணும். மத்திய அரசு போய் மனு தாக்கல் செய்யும் போது நிறுத்து, நான் சொன்ன தீர்ப்பை கர்நாடகாவை நிறைவேற்ற சொல்லு பிறகு பேசலாம் என்று சொல்லியிருக்கணும். அது இல்லாம மறுபடியும் 3ஆம் தேதி ஒரு வரைவு கொண்டா, இப்போ 2 வார காலம் கேட்டால் கொடுக்கும். இன்னைக்கு இவ்வளவு போராடுறோம்ல, இதெல்லாம் பேச்சு. இன்னைக்கு இந்த காவிரி மேலாண்மை வரி எதுவுமே பேச மாட்டான். இன்னைக்கு என்னதே, இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செஞ்சது செல்லாது, என்ன தொலைக்காட்சியே தம்பி. அடுத்து என்ன நடக்கும், இந்த ஆட்சி எப்படி போகும், அது எப்படி போனாங்க உனக்கு என்ன, இது எப்படி போனாங்க அதுதான் பேசும். இனி என்ன நடக்கும், இந்த பிரச்சனை தம் மக்களின் பிரச்சனையை கண்டுபிடவே மாட்டார்கள். அவர்கள் இந்த ஆட்சியை யாரை விளக்கி வாங்கி எவனோட பேரம் வச்சு எப்படி இதை நடத்தி மீதி இருக்கிற காலத்தை ஓட்டுவது இதெல்லாம் போகும். நீங்க பாரு நடக்கும். எனவே எங்க ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னது போல, எங்க அப்பா பாரதிராஜ் அவர்கள் கூறியது போல, அறிவு தளத்திலையும் உணர்வு தளத்தையும் ஒன்றாக இணைந்து நாம் பயணிக்க வேண்டியது இருக்கு. இதை வெகுமக்கள் போராட்டமாக மாற்றுவதற்கு நாம் கருத்தியல் புரட்சியை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டியது இருக்கு. உரமாக இந்த அரசு தமிழர்களுக்கான நதியுரிமை பெற்றுக் கொடுக்க விரும்பி இருந்தால் இதை வெகுமக்கள் போராட்டமாக ஒரே நொடியில் மாற்ற முடியும். மெரினா கடற்கரையில் போராடுவதற்கு தடை இல்லை என்றால் முடிஞ்சிட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் மக்கள் உழவர் குடிகள் குடியிருக்கும். நீதிமன்றம் கேட்குது, உனக்கு மெரினாவை காவிரி உரிமையை விட மெரினாவை பாதுகாப்பதான் முக்கியமானது. எனவே அறிவு சிறந்த எனது சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தவர்கள், நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனைக்குமாக களத்தில் நின்று முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் போராட்டம் இன்னும் தொடர்ந்து நடக்கிறது, தரியாமங்கலம் நெடுவாசல் பிரச்சனை, நேற்றுத்தான் இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை தற்காலிக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் காவிரி இன்னும் 2 வார காலங்கள், இன்னும் 2 வார காலங்கள் நாம் போராடி அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. பலகட்ட போராட்டங்களை நாம் செய்ய இருக்கிறோம். நாளைக்கு எங்களுடைய வழக்கறிஞர் பாசறை நடக்கிற மாபெரும் கருத்தரங்கு இருக்கிறது. அதற்கு பிறகு ஐயா மணியரசன் அவர்கள் அந்த காவிரி ஒருங்கிணைப்பு குழு மீட்புக்கான ஒருங்கிணைப்பு குழுவும் கூடி முடிவெடுத்து அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிச்சு, அது எந்த விதமான எந்த வடிவத்திலான போராட்டம், அது எந்த இடத்தில் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதெல்லாம் கூறி அறிவிப்பார்கள். அதுவரை இந்த உணர்வு சூடு அடங்காமல் அடைகாத்து வைக்க வேண்டியது ஒவ்வொரு மாண தமிழ் பிள்ளையினுடைய கடமை. உணர்வு எழுச்சியோடு பல்வேறு இடங்களிலிருந்து பயணித்து வந்து மண்ணின் உரிமைக்காக கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள், வணக்கமும் நன்றி.